ശ്രീശൈലാശനാംപുരാശിരസിനം ശ്രീകൃഷ്ണദാതാത്മജം ശ്രീശൈലാന്വയദേവനാസുതിയാത്താരമാന്തദ്വയം ആദാബ്ജേ നരസിംഹദാതയ ഗുരോർന്യസ്താത്മരക്ഷാവരം വിദ്വദ്വൃന്ദകഠോരചന്ദ്രമഹം രാമാനുജാര്യം ശ്രയേ ശ്രീദേവനാഥാര്യാല്ലബ്ധവേദാന്തസമ്പദം ശ്രീശൈലകൃഷ്ണദാതാര്യസൂണും രാമാനുജം ഭജേ ശ്രീമതേ ഷടകോപരാമാനുജദാതയാര്യമഹാദേശികായ നമഃ വേദാന്തലക്ഷ്മണമുനേഃ പ്രാപ്തവേദാന്തസമ്പദേ ശ്രീമതേ ചതുരാംനായ നൃസിംഹഗുരവേ നമഃ ശ്രീമതേ നൃസിംഹദാതയാര്യമഹാദേശികായ നമഃ ശ്രീകൃഷ്ണദേശികപദാംബുജഭൃംഗരാജം വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാത്തബോധം ശ്രീയന്തദേശികയതീന്ദ്രചകാരിമൂർത്തിം ഗോപാലദേശികശിഖാമണിം ആശ്രയാമഃ ശ്രീമതേ ഗോപാലാര്യമഹാദേശികായ നമഃ കുമാരദാതയാചാര്യ സദാചാരപരം സദാ വേദാന്താചാര്യസിദ്ധാന്തവിനയദ്വജം ആശ്രയേ ശ്രീമതേ കുമാരദാതയാര്യമഹാദേശികായ നമഃ രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമത് വെങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം വൈശാഖേ രോഹിണീജാതം കാസ്യവാൻവയവാദിതേ ഇന്ദും ശ്രീപുണ്ഡരീകാംസം ഗോഷ്ഠീപൂർണമഹം ഭജേ ശ്രീമതേ ഗോഷ്ഠീപൂർണായ നമഃ വാഴിയരുളാളരുൾ വാഴിയണിയത്തിരി വാഴിയതിരാതൻ വാസകത്തോർ വാഴി ശരണാഗതിയെന്നും സാർവുടൻ മറ്റൊന്നീ അരണാകൊള്ളാതാർ അൻപ് ശ്രീമതേ ഗോപാലദേശിക മഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ രഘുവീര മഹാദേശികായ നമഃ അരുളായി പെരുമാൾ ചെയ്യും അന്തനിലാ ഉദമി என்கிற இந்த நீண்ட தொடர் உபன்யாச தலைப்பிலே நம்முடைய குலதெய்வமான சுவாமி ஸ்ரீ தேசிகனினுடைய வைபவத்துக்கு அடுத்தபடியாக சுவாமி தேசிகனுடைய மறு அவதாரமாகவும் முனிந்திரைய சம்பிரதாயத்தினுடைய கூடஸ்தராகவும் முனிந்திரைய சித்தாந்த ஸ்தாபகராகவும் பிரவர்த்தகராகவும் எழுந்தருளியிருந்த ஸ்ரீமத் திருக்குடம்பை தேசிகனினுடைய வைபவத்தை இந்த உபன்யாசத்திலே கிட்டாசக்தி விஞ்ஞாபிக்க பிராப்தமாகிறது. முன்பு திருவேங்கடமுடையான் தன்னுடைய திவ்ய கண்டையான திருமணியாழ்வாரை வியாஜமாக வைத்து தேசிகனாக அவதாரம் பண்ணி நம்மையெல்லாம் வாழ்வுத்தருளியது போல திருவிண்ணகரிலே எழுந்தருளியிருக்கும் ஒப்புளியப்பன் என்கிற ஸ்ரீனிவாசன் எம்பெருமானும் தம்முடைய திவ்ய கண்டையின் அம்சமாக நம் சுவாமி தேசிகனையே மீண்டும் அவதாரம் பண்ண வைக்க வேண்டும் என்று சங்கல்பம் கொண்டான். அந்த சங்கல்பத்தை திருவிண்ணகரன் எவ்வாறு செய்தான் என்றால், உலகிலே சுவாமி தேசிகனினுடைய ஸ்ரீசூக்திகளையும் அவற்றிலே சுவாமி தேசிகன் உபதேசித்தருளிய வேதங்களிலும் தர்மசாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்ட அனுஷ்டானங்களையும் லோகத்திலே தெளிவாக எடுத்து சொல்லி அவற்றை பிரகாசனம் பண்ணவும் சுவாமி ஸ்ரீ தேசிகன் அருளி செய்த ஒப்புயர்வற்றதான ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்தினுடைய தாத்பரியங்களையும் அதிலே சுவாமி காட்டியருளிய விசேஷ அர்த்தங்களையும் விவரித்து மோட்ச உபாயமான சரணாகதி மார்க்கத்தினுடைய விசேஷங்களையெல்லாம் எடுத்துரைத்து எண்ணிலடங்காத கோடிக்கணக்கான ஜீவாத்மாக்கள் கடைத்தேர வழி செய்ய வேண்டும் என்கிற காரணத்தினாலே திருவிண்ணகரப்பன் அவ்வாறு சங்கல்பம் செய்தான். அந்த எம்பெருமான் திருவிண்ணகரப்பனினுடைய சங்கல்பப்படி லோகக்ஷேமார்த்தமாகவும் சேதனர்களின் உஜ்ஜீவனத்துக்காகவும் நம் சுவாமி தேசிகனின் ஆச்சாரியரான அப்புள்ளாரின் திருவம்சமாகிய ஆத்ரேய கோத்திரத்தில் பரம ஞானியாகவும் அனுஷ்டான சீலராகவும் சதாச்சாரபரராகவும் பிரம்மவித் அக்ரேசரராகவும் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ ரகுநாதாச்சாரியர் என்கிற சுவாமிக்கு திருக்குமாரராக திருக்கண்டியூர் திவ்யதேசத்துக்கு அருகே உள்ள ராயம்பேட்டை என்னும் அக்ரஹாரத்தில் வசித்து வந்த ஸ்ரீ கிருஷ்ணசூரி என்கிற பரம பாகவதோத்தமரின் சொப்னத்திலே திருவிண்ணகரப்பன் ஒப்பிலியப்பன் என்பெருமான் ஒரு பரமேகாந்தியாக சேவை சாதித்தருளினானாம். மகாஜானியான ஸ்ரீ கிருஷ்ணசூரியும் அந்த பரமேகாந்தியினுடைய தேஜஸையும் கமல கண்களையும் சேவித்த மாத்திரத்தில் இவர் சாட்சாத் திருவிண்ணகரிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் எம்பெருமான் தான் என்பதை உணர்ந்து ஸ்வப்ன நிலையிலும் பரமபக்தியோட அந்த எம்பெருமானை தண்டம் சமர்ப்பித்து ஸ்ரீனிவாசன் விஷயமான தயாசதகத்தை அனுசந்தித்து கண்டாராம்.
அதனால் மிகவும் திருவுள்ளம் உகந்த திருவிண்ணகப்பனான அந்த சீனிவாசன் பெருமான், ஓ கிருஷ்ணசூரியே, திருவிண்ணகரப்பனான நான் எனது திருமணியாழ்வாரை உம்மிடத்திலே அனுப்பிரவேசித்து தேசிகனாக அவதாரம் செய்விக்க சங்கல்பித்திருக்கிறோம். ஆகவே உமக்கு எம்முடைய திருமணியாழ்வாரினுடைய அம்சமாகவும் தேசிகனினுடைய மறு அவதாரமாகவும் உமக்கு ஒரு குழந்தை பிறக்கவிருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய புரட்டாசி திருவோண உற்சவத்திற்கு நீரும் உம் தர்மபத்னியும் திருவிண்ணகருக்கு வாருங்கள் என்று சொப்னத்திலே எம்பெருமான் நியமித்தருளினான். கிருஷ்ணசூரியும் பரம பக்தியோடே அஞ்சலி ஹஸ்தராக எம்பெருமாண்டத்திலே மிகவும் பணிவோடே தந்தியோஸ்மி அனுகிரகிதோஸ்மி என்று விண்ணப்பித்து நின்றார். ஸ்வப்னமும் கலைந்தது. ஸ்ரீ கிருஷ்ணசூரிகளும் விடியற்காலையில் துயிலெழுந்து தம் தேவியாரிடத்தில் இந்த ஸ்வப்ன விருத்தாந்தத்தை பகிர்ந்து கொள்கிறார். இந்த ஸ்வப்ன விருத்தாந்தத்தை கேட்ட ஸ்ரீ கிருஷ்ணசூரியின் தேவிகளும் மிகவும் சந்தோஷப்பட்டார். இப்படி இவர்கள் சந்தோஷித்துக் கொண்டிருந்த நாளில் திருவிண்ணகரப்பன் உற்சவம் கண்டருளும் புரட்டாசி சிரவண உற்சவமும் வந்தது. அந்த உற்சவத்திலே எம்பெருமான் சொப்னத்தில் நியமித்தலினபடியே ஸ்ரீ கிருஷ்ணசூரியும் அவரது தர்மபத்னியும் திருவிண்ணகருக்கு சென்று அந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணிவிட்டு எம்பெருமானினுடைய பிரசாதங்களையெல்லாம் பெற்றுக்கொண்டு எம்பெருமானினுடைய நியமனம் பெற்றுக்கொண்டு அங்கு ஒரு திருமாளிகையிலே ராத்திரி தங்கினார்கள். அன்று இரவு திருவிண்ணகரப்பன் அவர்களின் சொப்னத்தில் சேவை சாதித்து ஒரு ஸ்வர்ண பாத்திரத்தில் தம்முடைய திருமணியாழ்வார் பிரவேசித்திருக்கும் திவ்யமான பாலமுதை பிரசாதித்தருளினான். அந்த ஸ்ரீ கிருஷ்ணசூரியும் எம்பெருமான் அனுகிரகித்த பாலமுதை மிகவும் மகிழ்ச்சியோடும் பக்தியோடும் எம்பெருமானை தண்டன் சமர்ப்பித்து அந்த பாலமுதை பெற்றுக்கொண்டார். எம்பெருமானும் ஸ்ரீ கிருஷ்ணசூரியிடம் சாதிக்கிறான், கிருஷ்ணசூரியே, நீரும் உன்னுடைய தர்மபத்னியும் இந்த பாலமுதை சாப்பிடுங்கள். வருகிற புரட்டாசி மாதம் சேனை முதலியாரின் அவதார நட்சத்திரமான பூராத்தன்று நம் திருமணியாழ்வாரின் அம்சமாக நம் வேதாந்த தேசிகனே உங்களுக்கு புத்திரராக அவதரிப்பார் என்று எம்பெருமான் சொப்னத்திலே அருளி செய்கிறான். மறுநாள் விடிந்ததும் இந்த சொப்ன விருத்தாந்தங்களை தம் தர்மபத்னியிடம் சொல்லி மகிழ்கிறார் கிருஷ்ணசௌரி. பின்னர் இருவரும் புலகாங்கிதர்களாக புறப்பட்டு திருவிண்ணகரப்பனை திருவடி தொழுது அந்த எம்பெருமானினுடைய நியமனம் பெற்றுக்கொண்டு தம் சொந்த ஊரான ராயம்பேட்டைக்கு சென்று விடுகிறார்கள். எம்பெருமான் அனுகிரகித்த அந்த பால்முறை சாப்பிட்ட தினம் முதலாக ஸ்ரீ கிருஷ்ணசூரியின் தேவிகள் திருவயிர் வாய்த்தார், தவறு கர்ப்பம் தரித்தார். பின்னர் 12 மாத காலங்கள் கர்ப்பம் தரித்திருந்து பின் கலியுகம் தொடங்கிய 4801 வருஷம் விக்கிரம நாம சம்வத்சரம், அதாவது கிபி 1700 ஆண்டு புரட்டாசி மாதம் சுக்லபட்ச நவமி திதி திங்கட்கிழமை பூராடன் நட்சத்திரம் கூடிய நன்னாளில் ஒரு ஆண் குழந்தை திருவிண்ணகரப்பனின் திருமணியாழ்வாரினுடைய அம்சமாகவும் நம் வேதாந்த தேசிகனினுடைய அவதாரமாகவும் கிருஷ்ணசூரிக்கும் அவர் தர்மபத்னிக்கும் பிறந்தது. சுவாமி ஸ்ரீ தேசிகனே, தாம் பின்னாளில் திருக்குழந்தை தேசிகனாக அவதாரம் செய்யப்போவதை தம்முடைய ரகசிய திரையசாரத்தில் சூசிப்பித்து அருளியிருக்கிறார் என்று மகான்கள் எல்லாம் கூறுவார்கள். அந்த குழந்தையின் தேஜஸை கண்ட கிருஷ்ணசூரியும் மிகவும் மகிழ்ந்து அந்த குழந்தைக்கு மங்கள ஸ்நானம் செய்வித்து சாஸ்திரப்படி ஜாதகர்மம் என்கிற சம்ஸ்காரத்தை பண்ணி குழந்தை பிறந்த 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் தம்முடைய நித்திய திருவாராதன பெருமாளான கோபாலனுடைய திருநாமத்தையும் அந்த குழந்தை சுவாமி தேசிகனின் மறு அவதாரம் என்கிற காரணத்தினால் அதை எம்பெருமானே சொப்னத்தில் நியமித்தபடியால் தேசிகன் திருநாமத்தையும் சேர்த்து அந்த தெய்வீகமான குழந்தைக்கு கோபால தேசிகன் என்று திருநாமம் சாற்றியருளினார் கிருஷ்ணசூரி. பின் 6ஆவது மாதம் வந்தவாறே குழந்தைக்கு சாஸ்திரப்படி அன்னப்பிராசனமும் முதல் பிறந்த நாள் வந்தவாறே அப்தபூர்த்தி உற்சவமும் பண்ணி அந்த குழந்தையை குதார்த்தராக்கினார். பின்னர் அப்தபூர்த்தி உற்சவத்தன்று திருவிண்ணகருக்கு அந்த குழந்தையை அழைத்து கொண்டு போய் திருவிண்ணகரப்பனுடைய சேவையையும் பண்ணி வைத்தார் கிருஷ்ணசூரி. பின் அந்த குழந்தைக்கு 3 வயது வந்ததும் சௌளம் என்று சொல்லக்கூடிய சிகை வைக்கும் சம்ஸ்காரத்தையும் 5 வயதில் அக்ஷராபியாசத்தையும் கர்ப்பாஷ்டமத்தில் உபநயனம் செய்வித்து பிரம்மோபதேசம் என்கிற காயத்ரி மந்திரோபதேசத்தையும் செய்து வைத்தருளினார் கிருஷ்ணசூரிகள். பின்னர் நம் கோபால தேசிகனுக்கு கிருஷ்ணசூரிகள் தாமே பஞ்சசம்ஸ்காரமும் பண்ணி வைத்தார். கோபால தேசிகனும் தம் பிதாவும் சமாசிரயண ஆச்சாரியருமான ஸ்ரீ கிருஷ்ணசூரிகளிடமே வேத அத்தியனமும் பண்ணினார். வேத அத்தியனம் முடித்ததின் சீக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் என்று சொல்லக்கூடிய வேத அங்கங்கள் 6 மீமாம்சா சாஸ்திரம், நியாயசாஸ்திரம், தர்கசாஸ்திரம் முதலிய சாஸ்திரங்களையும், புராணங்கள், இதிகாசங்கள், தர்மசாஸ்திரங்கள் முதலியவற்றையும், ஆழ்வார்களின் ஈரச் சொற்களான 4000 திவ்ய பிரபந்தத்தையும்,
ஸ்ரீ தேசிக பிரபந்தத்தையும் ஸ்ரீ தேசிக ஸ்தோத்திரங்களையும் தம் தகப்பனாரிடமே பூர்ணமாக கற்று பிரம்மச்சரிய விரதத்தோடே அதிமேதாவியாக சச்சம்பிரதாய நிஷ்டராக எழுந்தருளியிருந்தார் நம் கோபால தேசிகன். பின்னர் வேதாந்த சாஸ்திரத்தை கற்க ஆவல் கொண்ட நம் கோபால தேசிகனும் தம் திருத்தகப்பனாரிடத்திலே தனக்கு வேதாந்த சாஸ்திர காலக்ஷேபம் சாதித்தருளுமாறு பிரார்த்தித்தார். ஸ்ரீ கிருஷ்ணசூரியும் ஸ்ரீபாஷ்யகாஸ்திரின் மறு அவதாரம் என்று கொண்டாடப்படும் அளவு மகாமகிமைகள் உடையவராய் ஞான வைராகிய அனுஷ்டான சேவகி என்று ஸ்ரீகிருஷ்ண உலகத்தால் போற்றப்படக்கூடியவராய் ஸ்ரீரங்கம் சுவாமி என்றும் ஸ்ரீமத் சாக்ஷாத் சுவாமி என்றும் பிரசித்தரான ஸ்ரீமத் வேதாந்தராமானுஜ மகாதேசிகன் என்னும் மகாத்மா சன்னியாசி ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளியிருக்கிறார். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சச்சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணி கொண்டு எழுந்தருளியிருக்கிறார். அந்த ஆச்சாரிய சாரபௌமனின் சன்னிதியிலே போய் வேதாந்த காலக்ஷேபத்திற்கு பிரார்த்தனை பண்ணுவாய் என்று தன் குமாரரான கோபால தேசிகனை நியமித்தார் கிருஷ்ணசூரி. கோபால தேசிகனும் தம் பிதாவும் ஆச்சாரியனுமான கிருஷ்ணசூரியினுடைய நியமனத்தை திரதா வகித்து ஸ்ரீரங்கத்துக்கு புறப்பட எண்ணினார். மார்க்கத்தில் தம் அவதாரத்துக்கு முக்கிய காரணமான திருவிண்ணகரப்பனையும் பூமி திராட்டியையும் திருவடி தொழுது சேவித்து நின்றார். திருவிண்ணகரப்பனும் அர்ச்சகர் மேல் ஆவேசித்து கோபால தேசிகனிடம் சாதிக்கிறார், முன் தூக்குள் வேதாந்த தேசிகன் போலே நீரும் சச்சம்பிரதாய பிரவர்த்தகர் ஆகக்கடவீர் என்று அருளப்பாடித்து நம் கோபால தேசிகனை அனுகிரகித்தருளுகிறான் ஒப்பிலியப்பன் பெருமான். கோபால தேசிகனும் மிகவும் வினயத்தோடே தன்யோஸ்மி என்று வினயமாக விண்ணப்பித்துக் கொண்டு விடைபெறுகிறார். அங்கிருந்து புறப்பட்டு திருக்குழந்தைக்கு எழுந்தருளி கோமலவள்ளி தாயாரையும் ஆறாவது தாழ்வானையும் மங்களாசாசனம் செய்தருளி திருக்குழந்தை திவ்ய தம்பதிகளின் அனுகிரகம் பெற்றுக்கொண்டு நம் கோபால தேசிகன் தென்னாடும் வடநாடும் சோழநன்ற திருவரங்கம் என்று ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெரிய கோயிலுக்கு அதாவது ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளுகிறார். திருவிண்ணகரப்பனும் ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீமத் சாக்ஷாத் சுவாமியினுடைய சப்னத்திலே சேவிடாதித்து, சாக்ஷாத் சுவாமியே நம் கோபால தேசிகன் உம்மிடம் வருவார், நீர் அவருக்கு சர்வ அர்த்தங்களையும் உபதேசிக்கவும் என்று நியமித்தருளினான். ஸ்ரீமத் சாக்ஷாத் சுவாமியும் சுவப்னம் கலைந்து திருக்கண் விழித்து ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கும் போதே நம் கோபால தேசிகனும் ஸ்ரீரங்கம் எழுந்தருளி வடதிருக்காவிரியில் தீர்த்தமாடி தம் நித்தியானுஷ்டானங்களை எல்லாம் முடித்துக் கொண்டு சாக்ஷாத் சுவாமியினுடைய ஆசிரமத்துக்கு சென்று ஆசிரமத்தை பிரதட்சிணங்கள் பல செய்து சாக்ஷாத் சுவாமியினுடைய முன்பே வேறற்ற மரம் போல விழுந்து துவாதச பிரணாமங்களை சமர்ப்பித்து நின்றார். தன்னை தண்டம் சமர்ப்பித்து நின்ற கோபால தேசிகனை சாக்ஷாத் சுவாமியும் குளிர கடாட்சிக்கிறார். கோபால தேசிகன் சாக்ஷாத் சுவாமியினுடைய திருமேனியை சேவிக்கிறார். உபவீதின பூர்த்த குன்றமந்தம் ரிஜகத் புண்ணியபலம் திருதண்டஹஸ்தம் சரணாகத கார்த்தவாகமீடே சிகையா சேகரினம் பதிங்கதீனாம் என்று ஸ்ரீபாஷ்யகாரர் விஷயமாக சுவாமி ஸ்ரீ தேசிகன் அருளி செய்த ஸ்லோகத்தின்படியே சேவை சாதித்த சாக்ஷாத் சுவாமியை கண்ணினும் திருத்தாம்பில் சாதிக்கப்பெற்றவாறு ஆச்சாரியனே பரதேவதை என்கிற உண்மையான உணர்வுடன் சாக்ஷாத் சுவாமியை தண்டம் சமர்ப்பித்து நிற்கிறார் கோபால தேசிகன். அது மட்டுமில்லாமல் அரியனை சிஷ்யனாக ஏற்று அனுகிரகிக்கலேனும் என்று சாக்ஷாத் சுவாமியிடத்திலே பிரார்த்தித்தார். ஆச்சாரியரான சாக்ஷாத் சுவாமியும் தம் கோபால தேசிகனை பரீட்சித்து அவரது ஞான பக்தி வைராக்கியங்களையும் சதாச்சாரத்தையும் உயர்ந்த அனுஷ்டான பிரக்ரியையும் ஆச்சாரிய பக்தியையும் முகந்தருளி அவரை சிஷ்யராக ஏற்று முதலில் அனுஷ்டான கிரந்தங்கள் காலக்ஷேபம் சாதிக்க திருவுள்ளம் பற்றி ஸ்ரீ பகவத் பாஷ்யகாரர் அருளி செய்த நித்திய கிரந்தத்தையும் பின் சுவாமி ஸ்ரீ தேசிகன் அருளி செய்த ஸ்ரீ பாஞ்சராத்திர ரட்சையும் முதலான அனுஷ்டான கிரந்தங்களையும் காலக்ஷேபம் சாதித்தருளினார். பின்னர் சுவாமி ஸ்ரீ தேசிகன் அருளி செய்த ஸ்ரீமத் ரகசிய சாரத்தையும் ஸ்ரீபாஷ்யகாரர் அருளி செய்த ஸ்ரீபாஷ்யம் ஸ்ரீமத் கீதா பாஷ்யம் ஆகிய கிரந்தங்களையும் சுதர்சன சூரிகள் அருளி செய்த ஸ்ருத பிரகாசிகையையும் சுவாமி தேசிகன் அருளிய தாத்பரிய சந்திரிகை பதலூஷணி சப்பமுக்தாகலாபம் முதலிய கிரந்தங்களையும் காலக்ஷேபம் சாதித்தருளினார். ஸ்ரீ சாக்ஷாத் சுவாமி திருவாய்மொழிக்க வியாக்கியானமாக 24,000 படி அளவில் ஒரு கிரந்தத்தை அருளி செய்தார். இந்த 24,000 படி கிரந்தமானது பில்லான் அருளி செய்த 16,000 படிக்கு முழுமையாக அனுசரித்து அதன்படியே அமையப்பட்டதாம். ஸ்ரீ பாதுகா சேவக ராமானுஜமுனி என்கிற சுவாமி சாக்ஷாத் சுவாமியோடு சேர்ந்து பகவத் விஷய காலக்ஷேபம் பண்ணியவர். அது மட்டுமில்லாமல் ஸ்ரீமத் சாக்ஷாத் சுவாமி 24,000 படி வியாக்கியானம் அருளி செய்த பின்பு சாக்ஷாத் சுவாமியிடமே அந்த 24,000 படி வியாக்கியானத்தையும் காலக்ஷேபமாக பண்ணினவர் அந்த ஸ்ரீ பாதுகா சேவக ராமானுஜமுனி என்கிற சுவாமி. ஸ்ரீமத் சாக்ஷாத் சுவாமியோ அந்த ஸ்ரீ பாதுகா சேவக ராமானுஜமுனியிடம்
தாம் அருள் செய்த 24,000 படியை காலக்ஷேபம் பண்ணுமாறு நம் கோபால தேசிகனை நியமித்தார். நம் கோபால தேசிகனும் நம் ஆச்சாரிய நியமனத்தை சிறசா வகித்து அப்படியே ஸ்ரீ பாதுகா சேவக ராமானுஜ முனியிடம் பிரார்த்தித்து பகவத் விஷய காலக்ஷேபம் பண்ணி அருளினார். பின் பகவத் விஷயத்தில் அதிசமர்த்தராய் பிரபத்தி பண்ணி கொள்ள துறை ஏற்பட்டு தம் ஆச்சாரியரான ஸ்ரீமத் சாட்சாத் சுவாமியை தண்டம் சமர்ப்பித்து தமக்கு தலசமர்ப்பணமாக வேணும் என்று பிரார்த்திக்கிறார் நம் கோபால தேசிகன். ஸ்ரீமத் சாட்சாத் சுவாமியும் திருவுள்ளம் முகந்து திருவரங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிற பெரிய பெருமாள் திருவடிவாரங்களிலே ஆச்சாரிய நிஷ்டையாக கோபால தேசிகனுக்கு பரசமர்ப்பணம் பண்ணி வைக்கிறார். நம் கோபால தேசிகனும் நிர்பரராக ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருக்கும் காலத்தில் ஒரு ராத்திரி அவர் தூங்கும் போது சொப்னத்தில் திருக்குழந்தை ஆறாவதாழ்வானும் கோமலவள்ளி தாயாரும் எழுந்தருளி சேவிதாதித்து, கோபால தேசிகனே, நீர் நம்முடைய திருக்குழந்தைக்கு வந்து அங்கேயே இருந்து சத்தம் பிரதாய பிரவச்சனம் பண்ண கடவீர் என்று நியமித்தருளினார்கள். நம் கோபால தேசிகனும் தன்யோஷினி என்று விண்ணப்பித்துக் கொண்டு பெருமாள் மற்றும் பிராட்டியாரின் நியமனத்தை ஏற்றார். உடனே பெருமாள் சொப்னத்திலே இருந்து மடைந்து விடுகிறார். நம் கோபால தேசிகனும் ஆச்சரியப்பட்டு கண் விழித்துக் கொண்டார். மறுநாள் விடியற்காலையில் அனுஷ்டானங்களையெல்லாம் முடித்தவுடன் தம் ஆச்சாரியரான ஸ்ரீமத் சாக்ஷாத் சுவாமி சன்னிதியிலே சென்று தண்டம் சமர்ப்பித்து தாம் கண்ட சொப்ன விருத்தாந்தத்தை விண்ணப்பித்தார். ஸ்ரீமத் சாக்ஷாத் சுவாமியும் இதை மிக உகந்து, இதுவே ஆறாழ்வானினுடைய நியமனமும் நம் சுவாமி தேசிகனுக்கு திருவுள்ள உதப்பை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும் என்று அருளை செய்து நம் கோபால தேசிகனை அனுகிரகித்தருளினார். பின்னர் ஸ்ரீ சாட்சாத் சுவாமி, சுவாமி தேசிகனைப் போலே நம் கோபால தேசிகனும் சத்சம்பிரதாய அபிவிருத்திக்காக பிரவச்சனங்களும் கிரந்த அவலோகனங்களும் பண்ண வேண்டுவதன் பொருட்டு அவருக்கு உத்தியஸ்த ஞான சம்பிருப்தி ஏற்படுவதற்காக ஸ்ரீ அயக்ரீவ மகாமந்திரத்தை உபதேசித்தருளினார். மேலும் நம் கோபால தேசிகனை பெரிய பெருமாள் சன்னதிக்கு அழைத்துச் சென்று நம் கோபால தேசிகன் மூலமாக நம் சத்சம்பிரதாயம் அபிவிருத்தியாக வேணும் என்று பெரிய பெருமாளிடத்திலே சாட்சாத் சுவாமி பிரபத்தி பண்ணி கொண்டார். பெரிய பெருமாளும் அர்ச்சகரிடம் ஆவேசித்து, நம் தூப்புள் வேதாந்த தேசிகனைப் போல் கோபால தேசிகனே, நீரும் சத்சம்பிரதாய பிரவர்த்தகராக கடவீர் என்று அனுகிரகித்தருளினான். மேலும் தம்முடைய பிரசாத வரிசைகளையெல்லாம் பிரசாதித்தருளினான். நம் கோபால தேசிகனும் அவற்றை பெற்றுக்கொண்டு குருதாசராக சாட்சாத் சுவாமியிடம் உத்தரவு கொண்டு திருக்குடம்பை யாத்திரையாக புறப்பட்டார். மார்க்கத்தில் திருப்பேர் நகரிலே அப்பகுடத்தானையும் திருக்கண்டியூரில் அரசாப விமோசன பெருமாளையும் தஞ்சைமாமணி கோயிலிலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான்களையும் திருக்கூடலூரிலே வையங்காத்த பெருமாளையும் கபிஸ்தலத்திலே கஜேந்திர வரதனையும் ஆதனூரிலே ஆண்டலக்கும் ஐயனையும் புள்ளம்பூதங்குடியில் வல்வில் ராமனையும் திருமண்டங்குடியில் தொண்டரடி பொடியாழ்வாரையும் மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு குருதார்த்தராக திருக்குடந்தைக்கு எழுந்தருளி முதலிலே திருக்கோயில் சக்கரதீர்த்தத்தில் தீர்த்தமாடி அனுஷ்டானங்கள் செய்து விஜயவள்ளி தாயாரையும் சக்கரபாணி பெருமாளையும் திருவடி தொழுது பின்னர் வராகனையினாரையும் சேவித்து திருமழிசை பிரான் பரமபுரித்த தலத்தையும் தண்டம் சமர்ப்பித்து திருமங்கையாழ்வார் சமர்ப்பித்த பெரிய திருத்தேரையும் தண்டம் சமர்ப்பித்து லட்சுமி நாராயண சுவாமியின் கைங்கரியத்தினாலே உருவான பெரிய கோபுர நயினாரையும் தண்டம் சமர்ப்பித்து பக்கமுள்ள சுற்றுக்கோயில் மூர்த்திகளையெல்லாம் சேவித்து கொற்றாம்பரை குளத்தை பிரதட்சிணமாக எழுந்தருளி அந்த கொற்றாம்பரை குளத்தில் தீர்த்தமும் சுவீகரித்தருளி ஆண்டாளை சேவித்து ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் சேவித்து சுவாமி தேசிகன் சன்னிதிக்கு எழுந்தருளி சுவாமியை பல சதிகளாலே திருவடி தொழுதார். பின்னர் உள்ளே சென்று திருமலை பள்ளியையும் மடைப்பள்ளி நாச்சியாரையும் தண்டம் சமர்ப்பித்து கண்ணன் ஸ்ரீராமன் கோபாலன் ஆகிய எம்பெருமான்களையும் சேவித்து பின்னர் கோமலவள்ளி தாயாரை தண்டம் சமர்ப்பித்து பிரதட்சிணமாக எழுந்தருளி பாதாள ஸ்ரீனிவாசனையும் தீராவணைகள் தீர்க்கும் பெருமாளையும் சக்கரவர்த்தி திருமகனையும் சேனை முதலியாரையும் திருவடி தொழுது திருக்கிணற்றின் அருகே வைதிக விமானராஜனையும் சேவித்து பெரிய திருவடி நயினாரையும் சேவித்து திருமஞ்சன பலகையின் அருகே சாஷ்டாங்கமாக துவாதச பிரணாமங்களை பண்ணி துவாரபாலகர்களினுடைய அனுமதி பெற்று அமுதம் சன்னதிக்குள்ளே நுழைந்து ஏழு ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட அப்போதைக்கு அப்போது சேவித்துக் கொண்டே இருந்தாலும் செவிட்டாத அமுதமான ஆறாவமுதாழ்வானை திருவடி முதல் திருமுடி வரை பூர்ணமாக அனுபவித்து சேவித்தார் நம் கோபால தேசிகன். ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே என்று தொடங்குகிற திருவாய்மொழி பதிகத்தையும் ஆவியே அமுதே என தொடங்கும் பெரிய திருமொழி பாசுரத்தையும் அனுசந்தித்து அந்த எம்பெருமானினுடைய அனுபவ பரிவாகத்தின் வெளிப்பாடாக அபர்யாப்தாமிருத தியான சுர்பானம் என்கிற கிரந்தத்தை ஸ்தோத்திர கிரந்தத்தை நம் கோபால தேசிகன் திருக்குழந்தை ஆறாவது ஆழ்வான் விஷயமாக அருளி செய்தார்.
இந்த ஸ்தோத்திர கிரந்தமானது பெரிய பெருமாள் விஷயமாக சுவாமி தேசிகன் அருளி செய்த பகவத்யான சோபானத்தை அடியொற்றியது என்று அதை சேவித்தால் உணரலாம். அந்த ஸ்தோத்திரத்தாலே திருவுள்ளம் முகந்த ஆறாவது தாழ்வானும் அர்ச்சகர் முகமாக ஆவேசித்து, கோபால தேசிகனே, உமக்கு திருக்குடந்தை தேசிகன் என்கிற திருநாமம் கொடுத்தோம், இனிநீர் திருக்குடந்தை தேசிகன் என்றே பிரசித்தமாக சம்பிரதாயத்திலே கொண்டாடப்படுவீர் என்று அனுகிரகித்தருளினார். தூக்குள் வேதாந்த தேசிகனைப் போல நீரும் பரமதங்களை நிரசனம் பண்ணி நம் சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணி கொண்டு நம்முடைய துளசி நந்தவனத்திலேயே இருந்து கொண்டு இந்த திருக்குழந்தையிலேயே பலகாலம் சச்சம்பிரதாய பிரவசனம் பண்ணுவீர் என்று அமுதன் நம் கோபால தேசிகனை நியமித்து தம்முடைய பிரசாத மதிகளையெல்லாம் அனுகிரகித்தருளினான். ஆறாவது தாழ்வான் நியமனப்படி இனி நம் கோபால தேசிகன் இது முதல் ஸ்ரீமத் திருக்குழந்தை தேசிகன் என்றே பிரசித்தமாக வழங்கப்படுவார். ஸ்ரீமத் திருக்குடந்தை தேசிகனும் ஆறாவது ஆழ்வான் நியமனப்படி அவனுடைய துளசி நந்தவனத்திலே ஒரு பர்மசாலை அமைத்துக் கொண்டு அதில் எழுந்தருளியிருந்து ஸ்ரீவாக்ஷியம் முதலான சம்பிரதாய கிரந்தங்களை காலக்ஷேபம் சாதித்துக் கொண்டு கணக்கிலடங்காதவர்களுக்கு சமாசிரயண பரசமர்ப்பணங்களும் காலக்ஷேபங்களும் சாதித்துக் கொண்டு எல்லோரையும் மோட்சத்திற்கு செல்லுமாறு அனுகிரகித்துக் கொண்டிருந்தார். நம் திருக்குடந்தை தேசிகன் உஞ்சவர்த்திக்கு எழுந்தருளும் போது நம்மவர்கள் எல்லோரும் நம் சுவாமியினுடைய தேஜஸை சேமித்து சுவாமி தேசிகனாகவே இவரையும் பாவித்து பரம சந்தோஷமடைந்தார்களாம். சுவாமியினுடைய அவதாரத்தால் இனி கலியுகத்தின் உபதிரவம் நீங்கி குருதயுக சாமியமான ஆனந்தம் பெறப்போகிறோம் என்று சந்தோஷித்து சுவாமியை தண்டன் சமர்ப்பித்தார்களாம். இப்படி நம் சுவாமி திருக்குழந்தையிலே சம்பிரதாய பிரவச்சனம் செய்து கொண்டிருக்கிற காலத்திலே ஒரு நாள் அமுதன் சன்னதிக்கு எழுந்தருளி சுவாமி தேசிகனை திருவடி தொழுது சுவாமி தேசிகனின் அவதார வைலட்சண்யங்களையும் தேசிகனினுடைய அருமை பெருமைகளையும் தேசிகன் அருளிச்சேர் கிரந்தங்களின் சாராம்சங்களையும் லோகத்திலே வெளியேறுகிற வகையிலே சுவாமி தேசிகன் விஷயமாக ஸ்ரீ தேசிக திவ்ய சகஸ்ரநாமம் என்கிற அத்யற்புதமான ஒரு கிரந்தத்தை செய்தருளி தேசிகன் திருவடிகளிலே அந்த கிரந்தத்தை சமர்ப்பித்தார். சுவாமி தேசிகனும் அப்பாலே மிகவும் திருவுள்ளம் முகந்தருளி, திருக்குழந்தை தேசிகனே, நீர் நம்முடைய ஸ்ரீமத் ரகசிய பிரயசாரம் முதலிய கிரந்தங்களுக்கு வியாக்யானம் பண்ணி விசேஷமாக சம்பிரதாய பிரவசனம் பண்ண வேண்டி இருக்கிறது. ஆகையாலே அதற்கு தேவையான உபயுக்த ஞானமானது தங்களிடத்திலே நிறையவே உள்ளது. அந்த ஞானம் இன்னும் அபிவிருத்தியாக வேண்டும் என்கிற காரணத்தாலே உமக்கு உம்முடைய ஆச்சாரியரான ஸ்ரீமத் சாக்ஷாத் சுவாமி ஏற்கனவே உபதேசம் பண்ணியருளிய ஹயக்ரீவ மகாமந்திரத்தை ஆரவமுதாழ்வான் சன்னிதியினுடைய வைதிக விமான நிழலிலேயே விசேஷமான ஜபம் பண்ணும் என்று நியமித்தருளினார் சுவாமி தேசிகன். நம் திருக்குழந்தை தேசிகனும் அனுகிரகிதோஸ்மி என்று விண்ணப்பித்து சுவாமி தேசிகன் நியமனத்தை பெற்றுக்கொண்டு 45 நாள்கள் மிகவும் நியமங்களோடு ஹயக்ரீவ தியானத்தோடு ஹயக்ரீவ மகாமந்திரத்தை திருக்குழந்தை அமுதன் சந்திலியினுடைய வைதிக விமான நேரிலேயே பண்ணி வந்தார். அந்த ஜபத்தினாலே திருவுள்ளம் முகந்த ஹயக்ரீவ பெருமாளும் சுவாமிக்கு தேவகாதித்தருளினார். நம் சுவாமியும் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை அனுசந்தித்துக் கொண்டு அஞ்சலி ஹஸ்தராய் ஹயக்ரீவ பெருமாளை சேவித்துக் கொண்டு நின்றார். ஹயக்ரீவ பெருமாளும் திருக்குடந்த தேசிகனே, நம்முடைய விக்கிரகத்தை எழுந்திரட ஆராதித்துக் கொண்டு வாரும், நம்முடைய சத்தம்பிரதாயத்தை பிரவசனம் பண்ணும் முகமாக கிரந்தங்களை பண்ணும் என்று நியமித்தருளி மறைந்தான். சுவாமியும் ஹயக்ரீவ பெருமாளினுடைய நியமனத்தை சிறசா வகித்து ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமாளினுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை எழுந்தருள பண்ணி அமுதன் சன்னதியிலேயே பிரதிஷ்டை பண்ணி ஆராதித்து வந்தார். சில காலமாக ஆறாவது ஆழ்வான் சன்னதியிலே ஆராதிக்கப்பட்டு வந்த அந்த லட்சுமி ஹயக்ரீவ விக்கிரகமானது பின்னர் நம் திருக்குழந்தை தேசிகனினுடைய திருமாளிகையிலே எழுந்தருள பண்ணப்பட்டு திருக்குழந்தை தேசிகன் நித்தியம் அந்த எம்பெருமானுக்கு தாமே தம் திருக்கரங்களால் திருவாராதனாதிகளை பண்ணி வந்தார். இப்படி திருக்குழந்தையில் நம் சுவாமி விசேஷமாக சத்தம்பிரதாய பிரவசனம் பண்ணி கொண்டு வருகிற நாளில் ஸ்ரீரங்கத்திலே நம் சுவாமியின் ஆச்சாரியரான ஸ்ரீமத் சாக்ஷாத் சுவாமியும் ஸ்ரீமத் ரகசிய பிரயசாரத்துக்கு வியாக்யானம் பண்ண வேண்டும் என்கிற திருவுள்ளத்தாலே ஆரம்பித்து ஸ்ரீமத் ரகசிய பிரயசாரத்தில் மொத்தம் 32 அதிகாரங்கள் இருக்கின்றனவே, அவற்றுள் முதல் 12 அதிகாரங்களுக்கு வியாக்யானம் பண்ணி முடித்திருந்தார். அப்போது ஒரு நாள் பிராத காலத்தில் பெரிய பெருமாளை சேவிக்க வேண்டும் என்று பெரிய கோவிலுக்கு எழுந்தருளினார். அப்பொழுது பெரிய பெருமாளும் ஒரு அர்ச்சகரிடத்திலே ஆவேசித்து, சாக்ஷாத் சுவாமியே, நீர் பண்ணிய 12 அதிகாரங்களுக்கு மேல் உள்ள பாகத்தான வியாக்யானத்தை, அதாவது நீதி 20 அதிகாரங்களுக்கான வியாக்யானத்தை தூக்குள் தேசிகனின் அவதாரமும் உன் சிஷ்யருமான திருக்குழந்தை தேசிகனை பூர்த்தி பண்ணுமாறு நியமித்துவிட்டு வெகு சீக்கிரம் நம்முடைய பெரிய வீடான பரமபதத்துக்கு வந்து சேரும் என்று நியமித்தருளினான் பெரிய பெருமாள்.
ஸ்ரீ சாட்சாத் சுவாமியும் மிகவும் ஆச்சரியப்பட்டு, தன்யோஸ்மி, அம்மா அடியேன் வேண்டுவது ஈதே என்று பரமபத பிராப்தியிலே மிகவும் திருவுள்ளம் உகந்தவராய் விண்ணப்பித்து பெருமாள் நியமனம் பெற்று தம் ஆசிரமத்திற்கு திரும்பினார். இந்த விஷயத்தை தம் சிஷ்யர்கள் மூலமாக திருக்குடந்தை தேசிகனுக்கு தெரியப்படுத்தினார். இதை கேட்ட நம் திருக்குடந்தை தேசிகனும் ஆச்சாரிய நியமனத்தை சிரசா வகித்து தம்முடைய திருவாராதனமான அயக்ரீவ பெருமாளையும் தாம் காலங்காலமாக ஆராதித்து வந்த கோபாலனையும் எழுந்தருளப் பண்ணிக்கொண்டு விரைவாக புறப்பட்ட ஸ்ரீரங்கம் எழுந்தருளி சாட்சாத் சுவாமியை பல விசைகள் தண்டம் சமர்ப்பித்து நின்றார். சாட்சாத் சுவாமியும் நம் சுவாமியை குளிர கடாட்சித்து, திருக்குடந்த தேசிகனே, நாம் அசக்தராகிவிட்டோம். திருநட்சத்திரம் அதிகமாகிவிட்டது. உடம்பில் சக்தி இல்லை. ஆகையாவே நாம் ஸ்ரீமத் ரகசிய திருஷ்டாரத்துக்கு வியாக்கியானமாக சாராஸ்வாதினி என்கிற கிரந்தத்தை எழுத ஆரம்பித்து முதல் பங்கிரண்டு அதிகாரங்களை பூர்த்தி பண்ணிவிட்டோம். பெரிய பெருமாளின் திருவுள்ளப்படி மீதி உள்ள 20 அதிகாரங்களுக்கான வியாக்கியானத்தை நீரே பூர்த்தி பண்ண வேண்டும் என்று நியமித்தருளினார். நம் சுவாமியும் ஆச்சாரிய நியமனத்தை சிரசா வகித்து மீதமுள்ள 20 அதிகாரங்களுக்கான வியாக்கியானத்தையும் பூர்த்தி பண்ணி ஆச்சாரியன் சன்னதியிலே சமர்ப்பித்தார். அதை பூரணமாக கடாட்சித்த ஸ்ரீமத் சாட்சாத் சுவாமியும் அது தாம் ஏற்கனவே அருளி செய்த 12 அதிகாரங்களுக்கான வியாக்கியான ரீதியை முற்றிலும் அனுசரித்ததாகவும் சுவாமி வேசகன் திருவுள்ளத்தை பூரணமாக வெளிப்படுத்துவதாகவும் இருந்ததைக் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டு நம் திருக்குடந்த தேசிகனை அனுகிரகித்தருளினார். அது மட்டுமல்லாமல் தாம் அருளி செய்த 12 அதிகாரங்களுக்கான வியாக்கியானத்துக்கு பூர்வ சாராஸ்வாதினி என்றும் திருக்குடந்தை தேசிகன் பன்னியருடைய 20 அதிகாரங்களுக்கான வியாக்கியானத்துக்கு உத்தர சாராஸ்வாதினி என்றும் திருநாமம் சாற்றியருளி இந்த சாராஸ்வாதினி என்கிற கிரந்தத்தை நம் சம்பிரதாயத்தவர்கள் காலக்ஷேப கிரந்தமாக அதிகரிக்க கடவது என்றும் நியமித்தருளினார் சாட்சாத் சுவாமி. மேலும் ஸ்ரீ சாட்சாத் சுவாமி தம்மை ஆசிரியக்க வந்த சிஷ்யர்களையெல்லாம் தாம் அசக்தராகிவிட்டபடியாலே நம் திருக்குடந்தை தேசிகனையே ஆசிரியக்குமாறு நியமித்தருளினார். பின் காலம் தம் திருமேனியிலே நோவு சாத்திக் கொண்டு எழுந்தருளியிருந்தார். பின் ஒரு நாள் நம் திருக்குடந்தை தேசிகனின் திருமுடியில் தம் திருவடிகளை வைத்து அனுகிரகித்து நம் சம்பிரதாயத்தை பிரவச்சனம் பண்ணும் முகமாக பல கிரந்தங்களை பண்ணும் என்று நியமித்துவிட்டு பெரிய பெருமாளின் திருவடிகளையும் தம் ஆச்சாரியரான ஸ்ரீ ரங்கநாத சுவாமியினுடைய திருவடிகளையும் தியானித்துக் கொண்டு சாட்சாத் சுவாமி திருநாட்டுக்கு எழுந்தருளினார். நம் திருக்குடந்தை தேசிகனும் சன்னியாசியான சாட்சாத் சுவாமியின் கர்ம கைங்கரியங்களை அவரது பூர்வகர்ம திருக்குமாரரான வேதாந்தாச்சாரியர் என்னும் சுவாமியை கொண்டு பிரமமாக யதாசாஸ்திரம் பண்ணியருளினார். பின்னர் ஸ்ரீ சாட்சாத் சுவாமி பரமபதித்த ஓராண்டு காலம் வரை நம் திருக்குடந்தை தேசிகன் ஸ்ரீரங்கத்திலேயே எழுந்தருளியிருந்து சாட்சாத் சுவாமியினுடைய ஆராதனம் முதலிய கைங்கரியங்களை பண்ணிவிட்டு பெரிய பெருமாள் நியமனம் பெற்றுக்கொண்டு மீண்டும் திருக்குடந்தைக்கு எழுந்தருளினார். பின்னர் பகவான் நியமனத்தாலே சுவாமி ஸ்ரீ தேசிகன் அருளிய ஸ்ரீ பாஞ்சராத்திர ரட்சைக்கு வியாக்கியானமாக ஒரு ஆன்மீக கிரந்தத்தையும் சரணாகதி சாஸ்திரத்தின் விவரணமாகவும் ஆன்மீகத்தினுடைய விவரணமாகவும் நிக்ஷேப சிந்தாமணி என்கிற ஒரு கிரந்தத்தையும் திருப்பள்ளாண்டுக்கும் கண்ணினம் திருத்தாம்புக்கும் வியாக்கியானங்களையும் ஜெயந்தி நிர்ணயம் என்கிற ஒரு கிரந்தத்தையும் அருளி செய்தார். பின்னர் ஆறாவதாழ்வானும் முற்காலத்தில் ஸ்ரீமன் நாதமுனிகள், ஸ்ரீமத் யாமுன முனிகள், ஸ்ரீமத் ராமாசிரமுனி ஆகிய முனித்ரயத்தின் மூலம் நம் சம்பிரதாயத்தை பிரவர்த்திப்பித்து அருளினார் போலே மீண்டும் 3 முனிவர்களை அந்த நாத யாமானுஜ முனிகளின் அம்சபூத்தர்களாக அவதாரம் பண்ண வைத்து சத்தம்பிரதாய பிரவச்சனம் பண்ணுமாறு நியமித்தருள திருவுள்ளம் கொண்டு சங்கல்பித்தான். அந்த சங்கல்பத்தினடியாக ஸ்ரீமன் நாகமுடிகளின் அம்சமாக திருமாவிருஞ்சோலைக்கு அருகே பத்தராயிருப்பு என்கிற ஸ்ரீகிராமத்தில் ஒரு சுவாமியையும், ஆளவந்தாரனுடைய அம்சமாக கையானம் என்கிற ஸ்ரீகிராமத்தில் ஒரு சுவாமியையும், ஸ்ரீபாஷ்யகாரனுடைய அம்சமாக திருக்குடந்தைக்கு அருகிலே வழுத்தூர் என்கிற ஸ்ரீகிராமத்திலே ஒரு சுவாமியையும் அவதரிக்க பண்ணினான் ஆறாவதாழ்வான். மேலும் இந்த 3 சுவாமிகளினுடைய சப்னங்களிலும் சேவைசாதித்து நீங்கள் மூவரும் சந்நியாசாசிரமம் சுவீகரித்துக் கொண்டு திருக்குறந்தை தேசிகளை சென்று ஆசிரியிக்க வேண்டும் என்றும் நியமித்தருளினான் ஆறாவதாழ்வான். அதே போல நம் திருக்குறந்தை தேசிகளின் சொப்னத்திலும் சேவைசாதித்து நாத யாம ராமானுஜ முனிகளின் அம்சமாக 3 முனிவர்கள் வந்து உண்மை ஆசிரியிப்பார்கள். அவர்களுக்கு உயர்ந்ததான நம் சத்தம் பிரதாயத்தை உபதேசிக்கவும் என்று நியமித்தருளினான். பின்னர் சில காலம் சென்றதும் ஆறாவதாழ்வான் நியமனப்படி அந்த 3 சுவாமிகளும் சன்னியாசாசிரமத்தை சுவீகரித்துக் கொண்டு ஸ்ரீனிவாச மகாதேசிகன், ரங்கநாத மகாதேசிகன், வேதாந்தராமானுஜ மகாதேசிகன் என்கிற திருநாமங்கள் கொண்டு நம் திருக்குடந்தை தேசிகனை வந்து ஆசிரியித்தார்கள்.
நம் சுவாமியும் ஆறாவது ஆழ்வானினுடைய சிலையை எண்ணி மிகவும் சந்தோஷித்தார். இந்த மூன்று முனிவர்களும் திருக்குடந்தை தேசிகனை தண்டம் சமர்ப்பித்து தங்களை சிஷ்யராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். சுவாமியும் சாஸ்திரப்படி அவர்களை 6 மாச காலம் பரீட்சை பண்ணி அவர்களுடைய சுசூஷையாலே அகமகிழ்ந்து அவர்களுக்கு ஸ்ரீ அயக்ரிய மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணி ஆன்மீக கிரந்தத்தையும் ரகசிய கிரந்தங்களையும் தாராஸ்வாதினியுடன் கூடிய ஸ்ரீமத் ரகசிய திரையதாரத்தையும் தாம் அருள் செய்த ஜெயந்தி நிர்ணயம் நிக்ஷேப சிந்தாமணி முதலிய கிரந்தங்களையும் சுவாமி தேசிகன் அருளை செய்த தாத்பரிய தந்திரிகையுடன் கூடிய கீதா பாஷ்யத்தையும் வேதாந்த தீபத்தையும் தத்துவ டீகை ஸ்ருத பிரகாசிகைகளுடன் கூடிய ஸ்ரீபாஷ்யத்தையும் சாட்சாத் சுவாமி அருளை செய்த திருவாய்மொழிக்கான 24,000 படி வியாக்கியானத்தையும் தேசிகன் அருளை செய்த பிரம்மடோபனிஷ சாரம் பிரம்மடோபனிஷ தாத்பரிய ரத்னாவளி முதலியவற்றோடு திருக்குறளை பிரான் பில்லான் அருளிய 6,000 படி திருவாய்மொழி வியாக்கியானத்தையும் சுவாமி தேசிகன் அருள் செய்த அதிகரண தாராவளி தத்துவமுக்தா கலாபம் நியாய சித்தாந்தனம் நியாய பரிசுத்தி சர்வார்த்த சித்தி சததூஷணி முதலிய கிரந்தங்களையும் காலக்ஷேபமாக சாதித்தருளினார் அந்த மூன்று முனிவர்களுக்கும். மேலும் அந்த மூன்று முனிவர்களின் பிரார்த்தனைக்கு இணங்க அவர்களுக்கு 6வது ஆழ்வான் திருவடிகளிலே ஆச்சாரிய நிஷ்டையாக வரசமர்ப்பணமும் பண்ணி வைத்தார். பின்னர் 6வது ஆழ்வானுக்கு திருவத்தியன உற்சவம் நடக்கும் நாளில் நம் திருக்குடந்தை தேசிகனும் முனித்ரயங்களோடே பெருமாளை சென்று சேமித்தார். மிகவும் குளிர்ந்த 6வது ஆழ்வானும் இந்த முனிதங்களின் மூலம் நம் சச்சம்பிரதாயத்தை பிரவர்த்திப்பிக்க போகின்றதால் நீர் முனித்ரய சம்பிரதாய பிரவர்த்தகர் என்று அருளப்பாடிட்டு நம் திருக்குடந்தை தேசிகனை அனுகிரகித்தருளினான் 6வது ஆழ்வான். நம் திருக்குடந்தை தேசிகனும் அந்த மூன்று எதீஸ்வரர்களையும் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தி ஸ்ரீவாசி பிரவசனம் பண்ணுமாறு நியமித்தருளினார். அந்த மூன்று முனிவர்களும் ஆச்சாரிய நியமனத்தை சிறசா வகித்து ஸ்ரீரங்கத்துக்கு சென்று ஸ்ரீவாசிய காலக்ஷேபம் சாதித்துக் கொண்டு எழுந்தருளியிருந்தார்கள். அந்த முனிந்திரயத்தில் ஸ்ரீமன் நாதமுனிகளின் அம்சமான பக்தராயிருப்பு ஸ்ரீனிவாச மகாதேசிகனோ சில காலம் ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளியிருந்து சில திடர்களுக்கு மட்டுமே ஸ்ரீவாசிய காலக்ஷேபம் சாதித்துவிட்டு பகவத் விஷய அனுபவத்திலும் பகவத் தியானத்திலும் ஆழங்கால் பட்டு பகவத் தியானத்தையே விரும்பி ஸ்ரீபாஷ்ய பிரவசனத்திற்கு நேரமில்லாததாலே சதா சர்வகாலமும் எம்பெருமானினுடைய திருமேனியையும் திருக்கல்யாணங்களையும் தியானம் செய்தவராகவே காலத்தை கழித்து வந்தார். ஆளவந்தாரினுடைய அம்சமான செய்யாளம் ஸ்ரீ ரங்கநாத மகாதேசனும் ஸ்ரீபாஷ்ய அர்த்தானுபவத்திலே ஆழங்கால் பட்டவராக தாமிரபர்ணி நதிக்கரையிலே உள்ள திவ்யதேசங்களிலே சஞ்சாரம் பண்ணிக்கொண்டு ஏகாந்த வாசம் பண்ணிக்கொண்டு பரமைகாந்தி சார்வபௌமராக ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை சில பேருக்கு மட்டுமே சாதித்து வந்தார். ஆனால் ஸ்ரீபாஷ்யகாரனுடைய அம்சமான வழுத்தூர் சுவாமி ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் மட்டும் ஸ்ரீரங்கத்தில் நித்தியவாசம் பண்ணி கொண்டு திருக்குடந்தை தேசிகன் நியமனப்படி ஸ்ரீபாஷ்யகாரரைப் போலே அநேகம் சத்துஷியர்களுக்கு விசேஷமாக உபய வேதாந்த பிரவசனம் பண்ணிக்கொண்டு எழுந்தருளியிருந்தார். இப்படியே சென்று கொண்டிருக்க பின் ஒரு சமயம் ஸ்ரீமத் திருக்குடந்தை தேசிகன் தம் ஆச்சாரியரான சாட்சாத் சுவாமியின் திருநட்சத்திரத்தை திருக்குடந்தையிலே விசேஷமாக அனுஷ்டித்தார். அப்போது இன்று முனித்ரயங்களாகிய 3 கதீஸ்வரர்களும் நம் திருக்குடந்தை தேசிகனை சென்று தண்டம் சமர்ப்பித்தார்கள். சுவாமியும் அவர்களை கதாசித்து சம்பிரதாய பிரவசனமெல்லாம் மிகவும் தென்மையாக நடக்கிறதா என்று கேட்டருளினார். 3 சுவாமிகளும் நடந்ததை விண்ணப்பித்தார்கள். நம் சுவாமியும் முதல் 2 முனிவர்களும் நாதமுனி மற்றும் யாமுன முனிகளைப் போலவே தியானத்திலும் பகவத் அனுபவத்திலும் ஆழங்கால் பட்டீர்கள். உடையவர் அம்சமான வழுத்தூர் முனிவரோ அவரைப் போலவே எண்ணற்றோருக்கு ஸ்ரீபாஷ்யாதி பிரவசனங்கள் சாதித்துக் கொண்டுள்ளீர். உம்மை நாதயாமுன ராமானுஜ முனிகளின் அம்சம் என்று 6வது ஆழ்வான் அருள் செய்தது எவ்வளவு பொருத்தமாக உள்ளது என்று எண்ணி திருவுள்ளம் புகழ்ந்தார். பின்னம் திருக்குடந்தை தேசிகனும் வடநாட்டு விவேதங்களை மங்களாசாசனம் பண்ண திருவுள்ளம் பற்றி யாத்திரையாக எழுந்தருளினார். உடனே சுவாமியுடன் கூடவே நம் முனிந்திரயங்களும் அநேக குகசாஸ்திரம சிஷ்யர்களும் அனுயாத்திரையாக புறப்பட்டார்கள். முதலில் திருக்குடந்தையில் கோமலவள்ளி தாயாரையும் 6வது ஆழ்வானையும் திருவடி தொழுது அவர்கள் நியமனம் பெற்றுக்கொண்டு வீரநாராயணபுரத்திற்கு சென்று ஆளவந்தாரையும் ஸ்ரீமன் நாதமுனிகளையும் திருவடி தொழுது அங்கே எழுந்தருளியிருக்கும் மன்னனாரையும் சேமித்து ஸ்ரீமோஷ்ணத்திலே அம்புதவள்ளி தாயாரையும் பூவராகனையும் திருவடி தொழுது திருக்கோவலூருக்கு எழுந்தருளி முதலாழ்வார்களையும் ஆயனாரையும் சேமித்து திருவையந்தைக்கு எழுந்தருளி அங்கே இரவணையிலே ஸ்நானம் செய்து சுவாமி தேசிகன் திருமாளிகையை தண்டம் சமர்ப்பித்து மலையிலே பரிமுகப்படுவதையும் சுவாமி தேசிகன் தபஸ்வன்னி அருளிய ஸ்தலத்தையும் தண்டம் சமர்ப்பித்து கீழே ஹேமாம்புஜவள்ளி தாயாரையும் தேவநாதனையும் சுவாமி தேசிகனையும் திருவழித்து
அவர்கள் நியமனம் பெற்றுக்கொண்டு அங்கே இருந்து புறப்பட்டு காசி முதலாய நன் நகரையெல்லாம் ஒவ்வாத புகழுடைய கார்மேனி அருளாளர் தம் கட்சி என்று கொண்டாடப்படுகிற காஞ்சிபாசிற்கு எழுந்தருளி தூக்குளிலே சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணிய திருமாலையை தண்டன் சமர்ப்பித்து தூக்குளிலே சேவதாதிக்கும் சுவாமி தேசிகனையும் அயகிரீவ பெருமாளையும் திருத்தங்காவிலே மகதவள்ளி தாயாரையும் தீபப்பிரகாசரையும் திருவடி தொழுது கோவிலுக்கு எழுந்தருளி அனந்தபுரத்திலே தீர்த்தமாடி அனுஷ்டானங்கள் செய்து பெருந்தேவி தாயத்தையும் பேரலால பெருமாளையும் திருவழி தொழுது மலையிலே அம்மாள் காலக்ஷேபம் சாதித்தருளிய ஸ்தலத்தை தண்டம் சமர்ப்பித்து சிறிது காலம் காஞ்சிபுரத்திலேயே எழுந்தருளி இருந்தார் நம் திருக்குடந்தை தேசிகன். அப்போது கணக்கற்ற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நம் சுவாமியை ஆசிரியித்து சமாஸ்வயன பரசமர்ப்பணங்களும் காலக்ஷேபங்களும் பண்ணிக்கொண்டு சுதாசரானார்கள். பின்னர் நம் திருக்குடந்தை தேசிகன் அங்கிருந்து புறப்பட்டு திருவேங்கடத்துக்கு யாத்திரையாக புறப்பட்டு திருச்சானூரில் தாயாரையும் கீழே திருப்பதியில் ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் கோவிந்தராஜ பெருமாளையும் திருவடி தொழுது திருமலை அறிவாங்கி திருச்செங்கடமலையை தண்டம் சமர்ப்பித்து திருமலை ஏறி சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடி ஞானப்பிரானை திருவடி தொழுது சன்னதியை பிரதட்சிணமாக உள்ளே நுழைந்து திருவனந்தபுரத்தில் ஆனந்த நிலைய விமானத்திலே சேவசாதிக்கும் திருவேங்கடமுடையானை திருவழித்து தயா சதகத்தை அனுசந்தித்துக் கொண்டு மிகவும் உள்ளம் ஊதி நின்றார் நம் திருக்குடந்தை தேசிகன். திருவேங்கடமுடையானும் மிகவும் உகந்தருளி தம்முடைய பிரசாதங்களை எல்லாம் திருக்குடந்தை தேசிகனுக்கு அனுகிரகித்து நம் தேசிகனைப் போலே நீரும் தற்சம்பிரதாய திருப்தி செய்வீர் என்று நியமித்தருளினார். நம் சுவாமியும் அங்கேயே சில காலம் எழுந்தருளியிருந்து சம்பிரதாய ரோஷனம் பண்ணி கொண்டிருந்தார். இருந்து புறப்பட்டு மதுரா அயோத்தியா துவாரகா புருஷோத்தமம் பத்ரிகாசிரமம் ஸ்ரீகூர்மம் சிம்ஹாச்சலம் முதலிய திவ்யதேசங்களெல்லாம் இருக்கின்ற திசையை நோக்கி தண்டம் சமர்ப்பித்து விட்டு திருவள்ளுவருக்கு எழுந்தருளி வருத்தாபநாதனி தீர்த்தத்திலே தீர்த்தமாடி அனுஷ்டானங்களையும் முடித்துக் கொண்டு கனகவள்ளி தாயாரை திருவடி தொழுது அவளை முன்னிட்டு விஜயகோடி விமானத்தின் நிழலிலே சயனித்துக் கொண்டிருக்கும் வைத்திய வீரராகவ பெருமாளையும் தண்டம் சமர்ப்பித்து பின் திருவள்ளிக்கேணியில் எம்பெருமான்களை திருவடி தொழுது திருநீர்மலை முதலிய விவேசங்களில் மங்களாசாசனம் செய்து கொண்டு மீண்டும் திருவகேந்திரபுரத்திற்கு எழுந்தருளே அங்கே மங்களாசாசனம் செய்துவிட்டு சுவாமி தேசிகன் அங்கே பல காலம் எழுந்திருந்து சத்சம்பிரதாய பிரவசனம் பண்ணி வந்தபடியால் அங்கே தாமும் சில காலம் எழுந்தருளியிருந்து சம்பிரதாய பிரவசனம் பண்ணி கொண்டிருந்தார் நம் திருக்குடந்தை தேசிகன். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு தில்லை திருச்சித்திரக்கூடம் தொடங்கி பேரெழுந்து ராமருவியப்பன் செல்லும் வரை உள்ள எல்லா திவதேசங்களையும் மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு இறுதியாக திருக்குடந்தைக்கு எழுந்தருளி அமுதனை சேவித்து அங்கேயே பல காலம் சம்பிரதாய பிரவசனம் பண்ணிக்கொண்டு எழுந்தருளி இருந்தார் நம் சுவாமி. நம் சுவாமியினுடைய இந்த அதி அற்புதமான வைபவங்களை எல்லாம் சேவித்த நம் ஸ்ரீ வைஷ்ணவ பெரியவர்கள் பலரும் முன் நம் சுவாமி தேசிகனுக்கு ஸ்ரீபாஷ்யகாரரை தாம் நேரே ஆசிரியிக்க முடியவில்லையே என்கிற குறை இருந்தது. அந்த குறை தீர்வதற்காக நம் சுவாமி தேசிகன் மீண்டும் தானே திருக்குடந்தை தேசிகனாக அவதாரம் பண்ணி ஸ்ரீபாஷ்யகாரரினுடைய அவதாரமான சாட்சாத் சுவாமியை ஆசிரியித்து தன் குறையை போற்றிக் கொண்டார் என்றே கொண்டாடினார்கள் அவ்வளவு ஏற்றம் மிக்க திருக்குடந்தை தேசிகன். பின் திருப்புள்ளானிக்கு சென்று சேது ஸ்நானம் பண்ண வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு புறப்பட்டு திருவிண்ணகரிலும் திருநறையூரிலும் திருச்சியறையிலும் எம்பெருமான்களையும் எம்பெருமாட்டிகளையும் மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு வடுவூருக்கு எழுந்தருளி சக்கரவர்த்தி திருமகனை தண்டம் சமர்ப்பித்து வடுவூரிலே தம் ஆச்சாரியரான சாட்சாத் சுவாமி எழுந்தருளி இருந்த ஆசிரமத்தை தண்டம் சமர்ப்பித்து ஆசிரமத்தின் உள்ளே புகுந்து தம் ஆச்சாரியர் ஜபம் பண்ணும் ஸ்தலம் தம் ஆச்சாரியர் பகவதாராதனம் பண்ணக்கூடிய இடம் தம் ஆச்சாரியர் சயனித்துக் கொள்ளும் இடம் ஆகிய எல்லா இடங்களையும் தண்டம் சமர்ப்பித்து ராஜமன்னார் கோயிலுக்கு எழுந்தருளி எம்பெருமானை மங்களாசாசனம் செய்து திருப்புள்ளாணி திருவோலை திருமோகூர் திருவள்ளிபுத்தூர் ஆழ்வார் திருநகரி முதலிய விவேசங்களிலும் மங்களாசாசனம் பண்ணிவிட்டு மீண்டும் திருக்குடந்தைக்கே எழுந்தருளினார் நம் திருக்குடந்தை தேசிகன். பின் திருக்குடந்தை தேசிகனினுடைய சிஷ்யர்கள் அவருக்கு சம்பாவனையாக சமர்ப்பித்த திரவியத்தையெல்லாம் சேர்த்து திருக்குடந்தையிலே ஆறாவதாழ்வான் திருமார்பிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி பதக்கத்தையும் திருக்குடந்தையிலே எழுந்தருளியிருக்கும் சுவாமி தேசிகன் சன்னிதிக்கு கோபுரமும் கதவுக்கும் மங்களகிரிக்கு வரக்கூடிய பிரபையையும் செய்து சமர்ப்பித்தார் நம் திருக்குடந்தை தேசிகன். பின் சுவாமி காலத்திலே ஒரு நாள் ஆறாவது ஆழ்வான் பிரதிஷ்டை பண்ணும் சமயம் வாய்ப்பது. அப்படி பிரதிஷ்டை பண்ணும் காலத்தில் பகவத் பிரதிஷ்டைக்கு முக்கிய அங்கமான பாகவத கடற்பர்சம் செய்வதற்கு எந்த பாகவதரை பிரார்த்திக்கலாம் என்று அனைவரும் திகைத்த பொழுது நம் அமுதனும் ஆறாவது ஆழ்வானும் அர்ச்சகரிடத்திலே ஆலோசித்து
தேசிகனின் அவதாரமான நம் திருக்குழந்தை தேசிகனே அந்த புதிரி பெற்றவர் என்று நியமித்தருளினார்கள். அப்படி சுவாமியை பாகவத கரஸ்பர்சம் பண்ணுவதற்காக பிரார்த்தித்தார்கள். சுவாமியும் அப்படியே அமுதனுடைய விக்கிரகத்தை கரஸ்பர்சம் பண்ணி விபார்த்தரானார். பின் திருக்குழந்தையிலேயே பலகாலம் சத்தம்பிரதாய பிரவசனம் பண்ணிக்கொண்டு எழுந்தருளி இருக்கிற பொழுது ஒரு சுவாமியின் திருமேனியில் தளர்ச்சி ஏற்பட்டது. நம் சுவாமிக்கு திருநட்சத்திரம் அதிகமாகிவிட்டது, 80 திருநட்சத்திரங்களுக்கும் மேலாகிவிட்டது. ஆகையாலே சுவாமிக்கு முன்போன்று மிகவும் உத்வேகமாக நடந்து கொள்ள முடியவில்லை. இப்படி இருக்கும் தளர்ச்சியான திசையில் ஒரு நாள் அமுதனை மங்களாசாசனம் செய்தார். அமுதனும் நீர் அவதரித்த காரியம் வெற்றிகரமாக நிறைவேறிவிட்டபடியால் வெகு சீக்கிரம் நம்முடைய பரமபுரத்திற்கு வந்து சேரும் என்று நியமித்தருளினான். சுவாமியும் தம் திருமாளிகைக்கு எழுந்தருளி நோவு சாத்திக் கொண்டு சில காலம் எழுந்தருளி இருந்தார். பின் தம்முடைய 83வது திருநட்சத்திரமான வருஷத்தில் ஒரு கார்த்திகை மாதம் பூச நட்சத்திரம் புதன்கிழமை கூடிய கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி திதி என்ற மத்தியானம் சந்யாசாசிரமம் சுவீகரித்துக் கொண்டு அபர்யாப்தாமிருத சுவாமி என்கிற திருநாமத்தோடே காஷாய திருதண்டாதிகளோடே அதிசிரேஷ்டராக சேவை சாதித்தார் நம் திருக்குழந்தை தேசிகன். திருக்குழந்தையிலே சேவை சாதிக்கக்கூடிய 6வது பெருமாளும் நம் சாமியினுடைய தௌஹித்திரரின் சொப்னத்திலே சேவை சாதித்து திருக்குழந்தை தேசிகனின் விக்கிரகம் பண்ணி அவரது கரஸ்பிரசனம் அந்த விக்கிரகத்திற்கு ஏற்படுத்தி அதை பிரதிஷ்டை பண்ணி ஆராதித்து வாருங்கள் என்று நியமிக்க சுவாமியினுடைய தௌஹித்திரரும் திருக்குழந்தை தேசிகனுடைய விக்கிரகத்தை பண்ணி திருக்குழந்தை தேசிகனினுடைய திவ்ய சக்தியை அதிலே ஆகர்ஷணம் பண்ணுவதற்காக அவருடைய கரஸ்பர்சத்தையும் பெற்று இன்று வரை அந்த திருக்குழந்தை தேசிகனினுடைய விக்கிரகத்தை நாம் ஆராதித்துக் கொண்டு வருகிறோம். பின்னர் நம் திருக்குழந்தை தேசிகன் சன்னியாசாசிரமம் சுவீகரித்த மறுநாளே தம் ஆச்சாரியரான சாட்சா சுவாமியினுடைய திருவடிகளை தியானித்துக் கொண்டு அவரைடைய ஸ்ரீபாதுகா தீர்த்தம் சுவீகரித்து சிஷ்யர்களுக்கு தம் ஸ்ரீபாத தீர்த்தமும் ஸ்ரீபாதுகைகளும் பிரசாதித்து விட்டு திருநாள் அலங்கரித்தார். சுவாமியினுடைய திருவடிகளான முனித்ரயங்களும் மற்றும் பல சிஷ்யர்களும் சுவாமியினுடைய தௌஹித்தரான வேதாந்தாச்சாரியரை கொண்டு சுவாமியின் திருமேனிக்கு சர்ம கைங்கரியங்களை விசேஷமாக நடத்தினார்கள். திருக்குழந்தை தேசிகன் ஆராதித்து வந்த திருவாராதன பெருமாளான லட்சுமி அயக்ரீவனும் திருக்குழந்தை தேசிகனினுடைய விக்கிரகமும் தற்போது நம் ஸ்ரீமத் ஆண்டவன் சௌந்தரீகபுரம் சுவாமி ஆசிரமத்திற்கு சொந்தமான ஸ்ரீரங்கம் கீழ உத்தரநீதியிலே ஸ்ரீ தேசிகன் சந்நிதியிலே விலட்சணமாக திருவாராதனாதி உற்சவங்களையெல்லாம் கண்டறிந்து கொண்டு சேவை சாதித்து நம்ம எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் திருக்குழந்தை தேசிகனை ஆசிரியத்த முன்திரியங்கள் மூவரில் பத்தராயிருப்பு சுவாமி மற்றும் செய்யானூர் சுவாமியினுடைய சிஷ்ய பரம்பரையானது தொடரவில்லை. அந்த சுவாமிகளோடே நின்று போனது. அந்த 3 முனிகளில் வழுத்தூர் சுவாமி என்று கொண்டாடப்படும் வேதாந்தராமானுஜ மகாதேசிகனுடைய சிஷ்ய பரம்பரை மட்டுமே ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம், ஸ்ரீமத் ஆண்டவன் கோந்தரீகபுரம் சுவாமி ஆசிரமம், நாவல்பாக்கம் ஆச்சாரிய பரம்பரை, கேதாண்டப்பட்டி ஆச்சாரிய பரம்பரை என்று பல பெரிய விருட்சங்களாக பல கிளைகளாக இன்றளவும் பரவி நம் சம்பிரதாய பிரவசனம் பண்ணிக்கொண்டு நம்மையெல்லாம் கதாட்சித்து எழுந்தோடியிருக்கிறார்கள். அப்படி நம் முனிந்தரைய சித்தாந்தத்திற்கு ஸ்தாபகராக இருக்கக்கூடியவர், பிரவர்த்தகராக இருக்கக்கூடியவர், போஷகராக இருக்கக்கூடியவர் நம் திருக்குழந்தை. அவரையுடைய வைபவத்தை 1000 நாவல்கள் கொண்ட ஆதிசேஷனாலும் முழுமையாக சொல்லி முடிக்க முடியாது. அல்ப ஞானமுடைய அடியேன் ஏதோ பெரியவர்கள் கூறிய ரீதியிலே சற்றளவு விண்ணப்பித்தேன். கடைசியாக நம் திருக்குழந்தை தேசிகனுடைய தனியனை சேவித்து பூர்த்தி செய்து கொள்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ண தேசிக பதாம்புத பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் திரையந்த தேசிக யதீந்திர சகாரி முகத்தின் கோபால தேசிக சிகாமணிம் ஆசிரயாமஹ ஸ்ரீமதே கோபாலார்ய மகாதேசிகாய நமஹ கவிதார்க்கிக சிம்ஹாய கிருஷ்ண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ பாவித்விபசிரோபங்க பஞ்சானன பராக்ரமஹ ஸ்ரீமான் வெங்கடநாதாய ஸ்திரம் விஜயதாம்புவிஹி பரிஹ்வாக்ர சமாசீன துரங்கானன ஹேஷிதைஹி சுனிரஸ்த விபக்ஷாய த்ருத்யந்தாரயாய மங்களம் ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நம ஸ்ரீமதே தடகோபராமானுஜதாதயார்ய மகாதேசிகாய நமஹ.